ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஹெச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஃபன் ப்ளே டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம நிறைய க்ரியேட்டிவிட்டியாக செய்யலாம். சரி வாங்க, இது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் அழகான ஹவுஸ் மாதிரி இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணால், அந்த லிட் ஓப்பன் பண்ணால் இது தான் கொடுத்துருந்தாங்க. கலர்ஃபுல்லான அந்த டோர் ப்ளஸ் ரெண்டு மாடியூல்ஸ் ப்ளஸ் அந்த ரோலர், இது தான் கொடுத்துருந்தாங்க. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸ். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், வயலட் கலர், க்ரீன் கலர், ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஆரஞ்சு கலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கையில் தொடும் போதே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இதை வச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ கையில் நல்லா சுருட்டிக்கோங்க. இப்போ ரோலர் வச்சு நான் வந்து ரோல் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த போர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வயலட் கலர் வந்து எடுக்கிறேன். இப்போ அதில் ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம செஞ்சு பார்ப்போம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மாவு, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாடி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க. இது நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். இது ஹோம்மேட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னுட்டு. இது என்ன வெஜிடபிள்ஸ் செய்கிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், லீஃப் மாதிரி நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டோ. ஸோ நீங்கள் எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி விளையாடி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா இருக்கு இல்லையா. இப்போ ரெட் கலர் எடுத்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னுட்டு. இப்போ சில டோரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டர்லாம் ரோலர்லாம் தரமாட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்க பொருள் வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம ஹோம்மேடை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் மைதா எடுத்துருக்கேன். ப்ளஸ் சால்ட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் எடுத்துருக்கேன். 1/2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ சால்ட்டை வந்து பவுலில் வந்து கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட்டரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. பொறுமையாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப கரையணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு டிசால்வ் ஆனால் போதும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/1 கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிப்போம். மாவையும் அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணிப்போம். பொறுமையாக பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ மீன்வைல் நம்ம ஆயிலையும் வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாட்டர் வீட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி கெட்டியான சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் எடுத்துப்போம். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா அதை வந்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். அப்போ நம்ம விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாவு இந்த மாதிரி தரையில் போட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்கள் நீவி விடுங்க.
நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி நல்லா நீவி விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லாவே வந்து நீவி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அடித்து நல்லா பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாருங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு சாஃப்டாக இருக்கும், நம்ம விளையாடும் போது ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துச்சா இல்லைன்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம், கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க கலரை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேசரி பவுடர் இருக்குது, இந்த மாதிரி குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் வந்து பெயிண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் கேசரி பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஸ்கெட்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது ஒரு ட்ராபேக் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், பட் அது வந்து ஒரு மாதிரி மாவு வந்து தண்ணியான மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எல்லோ கலர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கேசரி கலர், ஆரஞ்சு கலர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக தான் வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணி விளையாடிக்கலாம். சப்போஸ் இது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் விளையாட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி அந்த கலரை வந்து எடுத்துக்கிறேன், ரெட் கலர். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து சேகரிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரே ஒரு ட்ராபேக், வாட்டர் அதிகமான மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஸ்கெட்சை வந்து கொஞ்சம் அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ அகைன் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு மாவை ஆட் பண்ணிக்கிறேன். மாவை ஆட் பண்ணிவிட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லைன்னா வீட்டில் இருக்க கலரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொன்னதே தான், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 கலர் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட்டுக்கு ஒயிட்டாகவே வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி இருக்குன்னுட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணியதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு ஒரு டப்பாவில் மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு பண்ண மாதிரியே நான் அந்த ரோலரில் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த கட்டர் யூஸ் பண்ணி பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, நம்ம கடையில் வாங்கின மாவு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. ஸோ நீங்கள் தண்ணி இந்த ரொம்பவும் ஆட் பண்ணாமல் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இதுவும் வந்துருச்சு, சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ வெஜிடேபிள்ஸ் செஞ்சு பார்ப்போம். ப்ளஸ் நீங்கள் வெஜிடேபிள் தான் செய்யணும், நல்ல ஃப்ரூட்ஸ் செய்யலாம். கிச்சன் டூல்ஸ் கூட நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், செய்கிறாங்க. டால் மேக் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு தோணுதோ இந்த மாவு வச்சு நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம். கிட்ஸுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம், அவங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து வளர்த்துப்பாங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு டொமேட்டோ வந்து செய்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு காம்பு மாதிரி வைக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த டொமேட்டோ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்குது, மாவு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஆயில் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், அதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி பிக்கும் போது நல்லா வரும், சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மாவை ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆயில் ரொம்ப நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணணும்.
இப்போ 1 கப்புக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரேஷியோலேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் 1 கப் மைதா மீன்ஸ் 1/2 கப் சால்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பம்ப்கின் நம்ம வந்து செய்வோம், பூசணிக்காய். அதுக்கு இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி கட் கொடுத்துக்கிறேன். இப்போ லீஃப் மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அவள் தான் நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஹோம்மேட் ஃபன் ப்ளேடோ வந்து நம்ம வந்து செஞ்சாச்சு. உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து செஞ்சு பார்ப்போம். காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ அது மேலே நான் வந்து சும்மா இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லீஃப் மாதிரி இந்த சைடில் வச்சுட்டே வாங்க, நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடும் பார்த்தீங்களா. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், இந்த கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எனி டவுட் சஜஷன் ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.